சங்கம் திருவள்ளூர் மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரையும் வணங்கி இந்த இனிய மாலை வேளையிலே தவமியற்றி தன்னை அறிந்து இன்பமுற வேண்டும் என்ற பெருநோக்கில வேதாத்திரிய தத்துவத்தை உணர்ந்து வாழ்க்கையிலே பயன்படுத்தி உயர்வடைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மெய்யன்பர்களையும் இத்தருணத்திலே வணங்கி வாழ்த்தி ஆசான் அருள்தந்தை அவர்களுடைய நினைவோடு இணைகின்ற தாய் தந்தையரையும் இத்தருணத்திலே நினைந்து அவர்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய சிந்தனையை மேற்கொள்வோம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல அந்த தெய்வ நிலை நம்முள் இருக்கிறது. இந்த பேரியக்க மண்டலத்தையே சூழ்ந்து அழுத்தி இயங்கச் செய்வதும் அதற்கு இடமாக இருப்பதும் அந்த தெய்வ நிலை. அதை மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக மகாசக்தி தான் இந்த கோள்களையும் நட்சத்திரங்களையும் இயக்கிக் கொண்டிருப்பது போல நம் உடலையும் உயிர் இயக்கத்தையும் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற உயிர் இயக்கம்தான் உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் அடிப்படையான ஒரு சக்தி. அப்ப உயிர் என்று சொல்லும் போது பஞ்சபூதங்கள்ல விண் என்ற தத்துவமே உடலிலே உயிராக இருக்கிறது. ஆழ்ந்து நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த உயிர் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உடல் இயக்கம் மன இயக்கம் இரண்டையும் நடத்தி வைப்பது இந்த உயிர் இயக்கம். அப்போ உயிர் என்பது எங்கிருந்து வந்தது என ஆராய புறப்படும் போது பஞ்சபூதங்கள்ல விண் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியே உடலிலே உயிராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தலைப்பு ஆண்மை தவறே. ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம். மகாகவி பாரதியார் புதிய ஆத்திச்சூடி எழுதுகிறார். அதுல அச்சம் தவிர் ஆண்மை தவறே இளைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதிசை ஊன்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு ஏறுபோல் நட ஐம்பொறி ஆட்சிகள் ஒற்றுமை வலியமாம் ஓய்தல் ஒளி ஔடதம் குறை என்று அந்த புதிய ஆத்திச்சூடியை எழுதியிருக்கிறார். அதுல இரண்டாவது தான் அச்சம் தவிர் ஆண்மை தவறே. அப்ப இந்த ஆண்மை என்ற சொல் ஆணுக்குரிய சொல்லா? பொதுவாக ஆண் பெண் என்று சொல்கின்றோமே, ஆண் என்றால் ஆளுமை என்று அர்த்தம், பெண் என்றால் அடங்கி இருத்தல் என்பது பொருள். இங்கே இந்த ஆண் பெண் என்ற தத்துவத்தை வைத்துக்கொண்டு இந்த பேரியக்க மண்டல காட்சியில நம்ம அதை ஒத்து பார்த்தோம்னா அந்த ஆண் என்று சொல்லும் போது ஆளுமை செய்து கொண்டிருப்பது எது? இந்த பேரியக்க மண்டலத்தையே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாளாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தி சுத்தவெளி வெட்டவெளி தெய்வநிலை அதுதான் எல்லாத்துக்கும் இடமாக இருக்கிறது. அந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் அத்தனையும் இயங்கிக் கொண்டிருப்பது இயக்கிக் கொண்டிருப்பது அது முடிவது அத்தனையும் இந்த சுத்தவெளியில தான். அப்ப பேராண்மை மிக்கது இந்த தூய வெளி சுத்தவெளி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது பேராற்றல் உடையது, பேரறிவுடையது, அதுலதான் எல்லாமே அடங்கி இருக்கிறது என்ற அந்த உண்மையை புரிந்து கொள்ள. ஆண் என்று சொன்னால் ஆளுமை. அப்ப இந்த பேரியக்க மண்டலத்தையே சூழ்ந்து அழுத்தி பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக மகாசக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்குள்ள அடங்கி இருப்பது இந்த சக்தி இயக்கம், இந்த பேரியக்க மண்டல இயக்கம். பேரியக்க மண்டலம் என்று சொல்லும் போது அதற்குள்ள இருக்கக்கூடிய கோள்கள் நட்சத்திரங்கள் வானுலகம் கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கும் போது அதுல ஒரு பகுதி தான் இந்த பால்வெளி மண்டலம், மில்கி வே கேலக்சி என்று சொல்லக்கூடிய அந்த மண்டலத்துல ஒரு பகுதி தான். அதாவது கோடிக்கணக்கான சூரியங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த பால்வெளி மண்டலத்துல
ஒரு சிறு பகுதி தான் இந்த சூரியனை மையமாக வைத்து சுழன்று கொண்டிருக்க இந்த சூரிய குடும்பம் இந்த சூரிய குடும்பத்துல சூரியனை மையமாக வைத்துக் கொண்டு மூன்றாவது வட்டப்பாதையில சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி, இந்த பூமியினுடைய மதிப்பை ஆராய பார்த்தோம்னா என்ன வியப்பு, எவ்வளவு அற்புதங்கள் நிறைந்தது இந்த பூ உலகம். இதுல அந்த பஞ்சபூத சக்தியும் ஒரு விகிதாச்சாரத்துல அமைந்து அதுலதான் இந்த உயிர்கள் தலை தூங்குகிறது. அதாவது அறிவு என்பது அந்த சுத்த வெளியில தூய வெளியில அந்த ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இல்லாமல் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவன், அந்த தெய்வ நிலை, அதனுடைய இயக்கத்துலதான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த அறிவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பௌதீக பிரிவிலையும், வானுலவும் கோள்கள் நட்சத்திரங்களிலையும் அது இருக்கிறது. அதுவே இந்த பூமியில ஓரறிவாக மலர்ச்சி பெறுகிறது. அழுத்தம் என்பதை உணரக்கூடிய ஓரறிவு தாவரமாக மலர்ச்சி அடைகிறது. அது சுவை உணர்வை உணரக்கூடிய அடுத்த நிலை. நாக்கு என்ற ஒரு புலனை பெறும் பொழுது அது சுவை உணர்வை உணரக்கூடிய ஒரு தன்மையில புழுவாக பூச்சி இனங்களாக வாசனையை உணரக்கூடிய வகையில, மூக்கு என்ற ஒரு கருவி வரும்போது அது அப்படியே பரிணாமத்தால அந்த இயற்கையே தன்மாற்றம் அடைகிறது அறிவு நிலைக்கு தக்கவார். அப்புறம் இறகுகள் சிறகுகள் பலப்படும் போது அது பறவைகளாகவும் கீழே ஊர்வனைகளாகவும் வருகிறது. மனித இனம் அதன் பிறகுதான் ஒரு சிறப்பு நிலை அடைகிறது. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற அந்த பஞ்சதன் மாத்திரைகள், அதற்கு ஏற்ப கருவிகள், பஞ்ச இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்று சொல்லக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள், இவையெல்லாம் பெற்ற ஜீவராசிகளாக இருந்தாலும் மனிதன் என்பவன் யூக அறிவால மேம்பட்டவனாக வருகிறான். இந்த பேரியக்க மண்டலத்தையே ஆட்சி செய்கின்ற அந்த தெய்வீக பெருநிதி மனிதனிடத்துல கருமையத்துல இருப்பாக அமைந்திருக்கிறது. அதனால மனிதன் தன் யூக அறிவால அந்த பேரறிவு படைத்த இயற்கையே தன்னுள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது அந்த தன்மைதான் தன்னை ஆளக்கூடிய தன்மை. அதைத்தான் சான்றாண்மை என்று சொல்கிறார். தன்னை ஆளக்கூடிய அந்த தன்மை, அது தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பெருநிதியை உணரும் பொழுது அவன் சான்றோனாகவும் மதிக்கப்படுகிறான். மற்றவர்களுக்கு சான்றாக இருப்பவன், வாழ்ந்து காட்டுபவன், அது ஆங்கிலத்துல ரோல் மாடல்னு சொல்றாங்கல்ல, எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை சிறப்பாக செய்வது, ஆளுமையோடு இருப்பது, துன்பம் இல்லாது சிறப்பாக வாழ்வது, எல்லோருக்கும் உதவி செய்வது, தன்முனைப்பு இல்லாம இயற்கையே தானாக உணர்வது, எங்கும் நிறைந்த அந்த தூய வெளியே சுத்த வெளியே நானாக இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்வது, அந்த நிலை அலை என்ற தத்துவத்தை உணரும் போதுதான் இந்த உண்மை நிலை புரி. அது தவத்தால் அன்றி வேறு எதாலும் நமக்கு கிடைக்க. அப்ப ஆண்மை என்பதனுடைய உண்மையான பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். பெட்டு என்றால் அடங்கி இருத்தல் என்று பெயர். அப்ப அடங்கி இருத்தல் என்றால் அங்கே பெண் என்று குறிப்பிட்டார். அதாவது இந்த பேரியக்க மண்டலம் அத்தனையுமே அந்த ஆளுமைக்கு உட்பட்ட அந்த இடத்துலதான் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த இடமாக இருக்கக்கூடிய சிவம், அந்த சுத்த வெளி, அதுக்குள்ள அது அடங்கி இருக்கிறதுனால பெட்டு என்பது பெண் என்பதாக வந்தது. அப்ப இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்திய பெண் என்றும், அதை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இடத்தை ஆண் என்றும் குறிப்பிடுகிறார். இப்ப ஆண் பெண் என்ற பாகுபாடு இருக்கிறது. ஆனால் அந்த பெண்ணாக மலர்ச்சி அடைந்தது எது? அது அடங்கி இருக்கிறது என்று சொல்லும் போது நிலையே அலையாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கடல்ல இருந்துதான் அந்த அலை எழுச்சி அடையும். அப்ப நிலைப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த கடல்ல அந்த அலை எழுச்சி அடையும் போது அந்த கடலை விட்டு கடல் என்னைக்காவது பிரியுமா? அப்ப கடலையும் அந்த அலையையும் என்னைக்காவது நம்ம பிரிச்சு பார்க்க முடியுமா? நல்லா சிந்தனை பண்ணிப்பார். கடலை விட்டு அலை எப்பவுமே பிரியாது. கடலும் அலையும் போல இந்த நிலைப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளி சிவகலமும் சக்திகலமும் இணைந்தேதான் இருக்கு. அதுல ஒரு பகுதி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி. பூமியில ஓர் அறிவு தாவரம் முதற்கொண்டு
யூக அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த அனுமான அறிவு பெற்ற மனிதனாக நாம் வந்திருக்கிறோம். மா மனிதனாக உயர வேண்டும் என்று சொன்னால் அந்த அறிவில் முழுமை பெற வேண்டும். அப்ப அந்த அறிவில் முழுமை பெற்றவர்கள்தான் மா மனிதர்களாக சான்றோர்களாக திகழ்கிறார்கள், ஆளுமை உடையவர்களாகவும் இருக்கிறார். அந்த ஆளுமை பண்பிற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்மை என்பது என்னமோ ஆணினத்திற்கு மட்டும் உரித்தான பண்புன்னு அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அது உலகத்துல தோன்றியிருக்கக்கூடிய அத்தனை மனிதருக்கும் பொதுவான ஒரு சிறப்பு பண்பு. இந்த உலக வாழ்க்கையில எத்தகைய துன்பம் வந்தாலும், துயர்கள் வந்தாலும், பேரிடர்கள் வந்தாலும், அதை நேர்மையோடு அந்த பொருளோடு நபரோடு தொடர்பு கொண்டு அதை உண்மையை புரிந்து கொண்டு துணிச்சலோடு அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பண்பு, அதைத்தான் அந்த பேராற்றலைத்தான் ஆண்மை என்று குறிப்பிடுகிறார்கள் சான்றோர்கள். அந்த உண்மையை புரிந்து கொண்டான் பாரதி. அவன் சொல்கின்றான், ஆண்மை தவறே என்று. அப்ப இந்த ஆளுமை என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு நேர்மையிலிருந்து எப்பொழுதும் விலகக்கூடாது. துணிச்சலோடு எந்த காரியத்தையும் செய்து முடிக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? மன வலிமை வேண்டும், தைரியம் வேண்டும், வீரம் வேண்டும். டு நாட் லூஸ் யுவர் ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட். எப்பொழுதும் மன வலிமையை இழக்கக்கூடாது. எத்தகைய துன்பம் வந்தாலும் மன வலிமையை மட்டும் இழக்கக்கூடாது. அப்ப மனோதிடம் வேண்டும். அப்ப மனோதிடம் வேண்டும் என்றால் மனம் என்பது என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக பெட்டகம். இந்த சுத்த வெளியிலிருந்து வந்த இந்த பேரியக்க மண்டல இயக்க நிகழ்ச்சிகளை எல்லாம் கூர்ந்து கவனிச்சா, பரம் என்ற ஒரு தன்மை, பரம்பொருள் என்று சொல்வார். பரம் என்று எங்கே வருகிறதோ அதை விட உயர்ந்ததும் இல்லை, தாழ்ந்ததும் இல்லை. பரம் என்று சொன்னாலே இதை விட நுண்ணிய ஒரு தன்மை கிடையாது, அதே போல இதை விட ஒரு பெரிய பொருளும் கிடையாது என்ற அளவில் இரண்டிலையுமே அது முடிவான ஒரு நிலைதான் இந்த பரம் என்று. அந்த அணு என்று பிரித்து கொண்டே போனால் இதை பிரிக்கவே முடியாது என்ற நிலையில ஒரு நுட்பமான நிலை வரும் பாருங்க, அதுக்கு பரம அணு என்று பெயர். அதே மாதிரி அந்த எல்லையை விரித்து கொண்டே போய் இந்த பேரியக்க மண்டலத்தை எல்லாம் கடந்து அந்த சுத்த வெளியோடு விரைந்து கரைந்து அப்படியே அதனுடைய எல்லை என்ன, அதனுடைய ஆழம் என்ன, முடிவு என்னன்னு ஆராய பார்த்தா அது அடிமுடி காணாத ஒரு ஆதி அந்தமில்லாத நிலை. அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த அறிவு அப்படியே நிலை பெற்று, இதுதான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அத பரம்பொருள் என்று சொன்னார். பரம அணுவாக இருப்பதும் பரம் பொருளாக இருப்பதும் அந்த தெய்வ நிலையை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? எல்லா தோற்ற பொருட்களுக்கும் அடிப்படையாக இருப்பது, இடமாக இருப்பது அந்த தாள். அந்த நிலையை உணர்ந்தவர்கள் தாளாண்மை பெற்றவர்களாக, அதில் உள்ள இயக்கங்களை எல்லாம் புரிந்தவர்கள் வேளாண்மை என்று சொல்லக்கூடிய வகையில அந்த மண்ணை ஆளக்கூடிய தன்மை, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையில உயர்வடைகிறது. அப்ப இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த உலக இயக்கங்கள் எப்படி நடக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். மனம் என்பது எங்கே வருகிறது என்றால், இந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த அலை, அதாவது தன் இறுக்கத்தால மடிப்பு விழுந்து நொறுங்கிய இறைத்துகள்கள் கூடிய ஒரு தொகுப்பே விண்ணாக, அந்த விண்களுடைய தொகுப்பே பஞ்சபூதங்களாக மலர்ச்சி அடைந்து வானளவும் கோள்களாக நட்சத்திரங்களாக வந்திருக்கிறது. இந்த பூ உலகத்துல ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு ஆறறிவு பெற்ற மனித இன வரைக்கும் அந்த தூய வெளியே தன்மாற்றத்தால வந்திருக்கு. பிரபஞ்ச தன்மாற்றத்தாலும் உயிரின தன்மாற்றத்தாலும் வந்திருக்கிறது. இதையெல்லாம் தன்னுடைய யூக அறிவால உணர்ந்து கொண்டிருக்கிறது எது என்று பார்த்தால், அந்த பரம்பொருளாகிய தெய்வ நிலையே, உயிர் மையத்தில் அமைந்த வெளி அறிவு தான் அந்த அறிவு. அந்த விண் என்று சொல்லக்கூடிய
அந்த இறைத்துகளுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய அந்த விண் இந்த உடலை கட்டுமானம் செய்து உடலுக்குள்ளாக அந்த விண் என்ற தன்மை சுழன்றோடி கொண்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தை தான் உயிரோட்டமாக நாம உணர்கிறோம். அப்ப உயிர் என்று சொன்னால் இறைத்துகளுடைய தொகுப்பு தான், காந்த திணிவு தான், காந்த செறிவு தான். அப்ப அந்த உயிர் மையத்துல அமைந்த வெளி எந்த ஒரு சுழற்சி இருந்தாலும் அந்த சுழற்சிக்கு மையத்துல சுழலாத ஒன்று உண்டு. அந்த சுழலாத ஒன்ற அந்த மையத்தை உணர வேண்டும். அது எப்போ உணர முடியும்? தியானத்தால மட்டும்தான் முடியும். பூர்வ மையத்துல அந்த அழுத்தத்தை உணர்த்தி ஐம்புலன்களும் ஒரே புலன்ல ஒடுங்குது. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற அளவுல அந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக பெறக்கூடிய அந்த புலன்கள், புலன் உணர்வுகள் ஒரே புலன்ல ஒடுங்குது. அழுத்தம் என்ற தன்மையில அந்த அழுத்தத்தை அந்த பூ விரலால தொட்டு காட்டிய பிறகு உணர்கிறோம். அந்த அழுத்தம், அந்த மூலம் என்ன என்று ஆராய புறப்படும் போது மனம் அந்த உயிரிலே ஒடுங்கி அங்கே அடக்கம் பெறுகிறது. அறிவாக மனம் அறிவான பின் மரணமிலா நிலை. மரணமிலா நிலைனா நேற்று எப்படி இருந்ததோ இன்னைக்கு எப்படி இருக்கோ நாளைக்கு அது அப்படியேதான் இருக்க போகுது. மாறாத தன்மையுடையது. அதற்கு தோற்றம், இருப்பு, மறைவு என்பதெல்லாம் கிடையாது. அது இருப்பாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் இருப்பு, ஸ்டாக் ஃபோர்ஸ், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட் என்று சொல்வது போல எல்லாத்துக்கும் அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக பெருநிதி. அந்த நிலையில கொண்டு போய் நாம மனதை வைக்கணும், அறிவாகி நிற்கணும். அதற்கு இந்த மனம் என்பது என்னன்றத கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லும் போது அந்த உயிர் மையத்துல அந்த வெளி அறிவாக இருக்குது இல்லையா, அந்த அறிவு அங்கே இருப்பு கொள்ள முடியாம அந்த சுரநிலைக்கு மையத்துல இருக்கக்கூடிய அந்த இருப்பாக இருக்கக்கூடிய வெளி அந்த சுழல் வேகத்துக்கு தக்கவாறு விரிவலையாக விரிகிறது. அதுவே ஜீவகாந்த அலை. நம்ம உடலில அந்த உயிர் இயக்கத்தால வரக்கூடிய அந்த விரிவலையே ஜீவகாந்த அலையாக இருக்கிறது. அந்த அலைதான் இந்த புலன்கள் வாயிலாக வெளிப்படும் போது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற அளவுல, அதாவது பொறிகள் வாயிலாக, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற அந்த பொறிகள் வாயிலாக அது வெளிப்படும் போது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற அந்த புலன்களாக, புலன் உணர்வாகவும், மூளை செல் வாயிலாக அந்த அனுபவங்களை உணரும் போது அல்லது உணர்ந்ததை விரித்து காட்டும் போது அது மனம் என்ற தன்மையிலேயே செயல்படும். எந்த பொறிகளை கொண்டு, புலங்களை கொண்டு நாம் ஒரு பொருள், சில நிகழ்ச்சிகளை நாம் அனுபவிக்கிறோமோ அத்தனையும் கருமையத்துல பதிவு செய்வதும் மீண்டும் எடுத்து காட்டுவதும் இந்த மனதினுடைய ஒரு சிறப்பு. அப்ப மனம் என்பது என்ன என்று பார்த்தா அந்த விரிவலையாகிய அந்த ஜீவகாந்த அலையே என்பதை புரிந்து மனம் என்பது ஜீவகாந்த அலை. அப்ப அந்த மனதிற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவை அறிதலே தன்னை உணர்தல், தன்னை ஆழ்தல். இதுதான் சான்றோனாக இருக்கக்கூடிய தன்மை. சான்றாண்மை என்பதுதான் மிகப்பெரிய உறையந்த ஒரு அறம். ஆண்மை என்று சொன்னால் அது ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணுக்கு மட்டுமல்ல, இரண்டும் ஒன்றிணைந்த ஒரு சிறப்பு பண்பு. அதுதான் சான்றாண்மையாக இருக்கிறது. அப்ப பொதுவாக நம்ம சொல்லுவோம், ஆண் என்று சொன்னால் வீரம், வலிமை என்பதும், பெண் தன்மை என்றால் அன்பு, பொறுத்து போறது, சகிப்புத்தன்மையோடு இருப்பது என்பதெல்லாம். அப்ப இந்த ஆண் தன்மை, பெண் தன்மை என்பது இப்ப இருக்கான்னு நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த இயற்கை கடலும் அலையும் போல அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் அனைத்து தோற்றமும் நிகழ்ச்சியும் என்று சொல்லும் போது இங்கே ஆண் என்ன, பெண் என்ன, ஒன்று எல்லாம் ஒன்றுதான். இப்ப அந்த பால் வேறுபாடு பார்க்கிறது எதற்கு என்று சொன்னால் உயிரினங்களை உற்பத்தி செய்வதற்கு இயற்கையே செய்து கொண்ட ஒரு ஏற்பாடு தான். அப்ப அந்த உண்மையை புரிந்து கொள்ளும் போது அந்த மேன்மையான நிலையில இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு உயர்வான ஒரு தன்மை உண்டாகும், அந்த சான்றாண்மை என்ற அந்த தன்மை. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று ஒரு சங்க தமிழ்ல சொல்லுவாங்க. அப்போ உலகம் அந்த சான்றாண்மை உடையவர்களிடத்துலதான் இருக்கிறது, ஆளுமை பெற்றவர்கள்.
அந்த ஆளுமை பெற்றவர்கள் தான் உலகத்துல எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய முடியும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். நமக்கு முன்னேற்றம் அளித்து அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியது இந்த முயற்சி. முயற்சி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு சிறப்பு நிலை அடைய முடியாது. அறிவு வறுமை ஏற்பட்டு, அப்ப அறிவு வறுமை, அந்த அறிவை அறியாத வறுமை நிலைதான் வாழ்க்கையில பல சிக்கல்களை ஏற்படுத்தி விடுது, சிந்தனை செய்ய விடாம பண்ணிடுது. அப்ப அந்த அறிவை அறிதலுக்கு நாம என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி செய்யும் போது அந்த உயிர் மையத்துல அந்த வெளியே அறிவாக இருப்பது நாம் புரிந்து கொண்ட பிறகு ஒரு சிறப்பு நிலை நமக்கு உண்டாகும். பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்று திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடல் ஊனம் ஊனம் என்று, முயற்சி இன்மைதான் ஊனம் என்று சொல்கிறது. அப்ப முயற்சி என்பது இருக்க வேண்டும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று ஆழ்வினையுடைய என்ற அதிகாரத்துல ஆசான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். தெய்வத்தால ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒரு பயிர்த்தொழில் செய்கிறவன் விவசாயம் பண்றான், அந்த மலையை நம்பி போட்டான், விதைய விதைச்சிட்டான், வரல, என்ன பண்றது? அப்ப மழை பெய்யலைன்னா அந்த காலத்தால நீர் தேவையாச்சே, அப்ப எங்கே நீர் ஊற்று இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கிணறு தோன்றி அல்லது கிணற்று பாசனம் மூலமாக அதை பயிர் செய்து எப்படியோ முயற்சி செய்து அந்த வேளாண்மை செய்ய வேண்டும். அதற்கு எந்த வகையிலெல்லாம் நம்ம முயற்சி செய்ய வேண்டும் என்பதை முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்யணும். உளையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் என்று சொல்வார். அப்ப வானம் பொழியவில்லை என்பதற்காக பூமியில இருக்கக்கூடிய நீரோட்டம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டு அந்த நீரோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல கிணற்ற தோன்றி அந்த நீர்ப்பாசனம் செய்து அந்த பயிரை விளைவிக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு உண்டு. அப்ப ஆழ்வினை என்று சொல்லும் போது பல்வேறு சிறப்புகளை உடையது இந்த ஆண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சான்றோனாக வாழ்வது என்பது சாதாரண விஷயமா? மகரிஷியோட இந்த மனவளக்கலை பயிற்சிகளை நாம் எப்பொழுது மேற்கொள்கின்றோமோ அப்பொழுது நல்லொழுக்கங்கள் நமக்கு வருகிறது. நல்லொழுக்கம் என்று சொன்னால் இந்த அருகுண சீரமைப்பு பெற்று குணநலப்பேறு பெறக்கூடிய ஒரு தன்மை தான். இப்ப அந்த இறைநிலையை, அந்த மெய்ப்பொருள் நிலையை உணரவிடாது தடுத்து கொண்டிருப்பது எது என்று சொன்னால், இந்த பேராசை முதற்கொண்டு சினம், பேராசை சினம் கடும்பற்று உயர் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்று அந்த அருகுணங்கள் தான். அதை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அருகுண சீரமைப்பு பெறும்பொழுதுதான் நம்முடைய மனம் அந்த தூய நிலையை பெறுகிறது. ஒழுக்கம் என்பது அதற்கு அடிப்படையான ஒரு விஷயம், யாருக்கும் துன்பம் தராத ஒரு நிலை. அப்ப ஆளுமை என்று சொல்லும் போது எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய பக்குவம் வேணும். அதாவது ஆளுமை என்றால் அடுத்தவர்களை கொலை செய்து வெற்றி கொள்வது என்பது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு உதவியாக இருப்பதும் தான். இன்னாதார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று சான்றாண்மை என்ற அதிகாரத்தை சொல்ற. துன்பம் இழைப்பவருக்கும் இன்பம் தரும் செயல்களை செய்திட வேண்டும். அப்ப இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு துன்பம் தர்றவனுக்கு நாம துன்பம் தானே கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வள்ளுவ பெருந்தகை அவருக்கு துன்பம் கொடுக்காதேன்னு சொல்றாரே, ஏ என்று பார்த்தால் அவர்கள் அறியாமையால செய்ய, அவர்களும் அறிவை அறிந்து கொண்டால் அப்படி செய்ய மாட்டார்கள். அப்ப அந்த அறிவை அறிவிக்கக்கூடிய அந்த நல்ல தன்மையை குணநலம் பெற்ற அந்த சான்றோர்கள் செய்வார்கள். ஒழுக்கம் என்றாலே யாருக்கும் துன்பம் தரக்கூடாது, துன்பப்படுபவர்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவிகளை செய்வது என்ற அளவுல நம்முடைய கடமையை உணர வேண்டும். கடமையை செய்பவர்கள் தான் உரிமையை எதிர்பார்க்க முடியும்.
கடமையை சரியா செய்யாம உரிமையை மட்டும் எதிர்பார்த்தா எப்படி இருக்கும்? அப்ப கடமை என்பதை செய்யும் பொழுதுதான் உரிமை என்பதையே எடுத்துக்கொள்ள முடியும். இந்த இடத்துல ஆண்மை என்பது இறைவனுடைய ஒரு தன்மை. இந்த பேரியக்க மண்டலத்தையே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலாக இருக்கக்கூடிய தெய்வ நீதி என்பதை புரிந்து கொண்டு அதற்குள் அடங்கி இருக்கிறது அந்த பெண்மை என்று சொல்லும் போது பெட்டாக இருப்பது. இந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் என்பதை புரிந்து கொண்டு அப்படியே யோசிச்சு பாருங்க, யூகித்து பாருங்க. மனம் என்றும் அந்த மா நிதி அந்த அறிவை கொண்டு உலகத்துல குற்றவாளி என்பது யாருமே கிடையாது. துணிச்சலோட எந்த ஒரு செயல்களையும் நேர்மையிலிருந்து விலகாது துணிச்சலோடு செய்து முடிக்கக்கூடிய அந்த பேராற்றலைத்தான் ஆண்மை என்று அந்த பாரதி ஆத்திச்சுடியில ஆண்மை தவறேல் என்று குறிப்பிடுகின்றார். அறிவும் ஆற்றலும் திறமையும் அனைவருக்கும் பொதுவான பண்பு, அது போன்றதே ஆண்மை என்பது. எனவே எச்செயலையும் நேர்மையோடு துணிச்சலோடு செய்து முடிப்போம், ஆண்மை தவறாது என்று கூறி இந்த நல்ல நாளிலே ஆண்மை என்ற தலைப்புல அது தவறக்கூடாது, சிறப்பு நிலை அடைய வேண்டும் என்ற கருத்துல மனதை பற்றியும் மன வலிமை பற்றியும் மனதினுடைய சிறப்பை பற்றியும் புரிந்து கொண்டு எல்லாம் வல்ல தெய்வ நீதியை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் நாம் வாழ்க்கையில எந்த இடர்வரினும் மகிழ்ச்சியோடு நிறைவாக வாழலாம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று அந்த பாரதியின் கூற்றையும் நினைவுபடுத்தி கொண்டு அவசியமற்ற பயம் அதுதான் வாழ்க்கையில பல சிக்கல்களை ஏற்படுத்தி விடுகிறது. பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமா, அந்த தெய்வ நிலையாகிய அந்த பேரறிவையும் பேராற்றலையும் உடைய அந்த தெய்வீக பெருநிதிதான் மனிதனாகவும் வந்திருக்கிறது. அந்த தன்மாற்ற சரித்திரத்துல தன்னை உணர்ந்து தன்னை அறிந்து வாழ்க்கையில சிறப்பு நிலையடைய நமக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய ஆசான் அருள் தந்தை அவர்களை வணங்கி வேதாத்திரியத்தை உலகெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய அரும்பணியை செய்வோம். வேதாத்திரியம் வாழ்க வளமுடன், வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் செழிக்கட்டும், உலகமெல்லாம் அமைதி தலைத்தோங்கட்டும், உலகமெல்லாம் செழிக்கட்டும், உலகமெல்லாம் அமைதி தலைத்தோங்கட்டும், உலகமெல்லாம் செழிக்கட்டும், உலகமெல்லாம் அமைதி தலைத்தோங்கட்டும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த திருவள்ளூர் உலக சமுதாய சேவா சங்க மண்டலத்தை, அதாவது திருவள்ளூர் மண்டலத்தை பொறுப்பாளர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இதை செவிமடித்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான உளம் கனிந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே துணை.